Hello students, welcome to my channel 11th standard max exercise 2.9 5th question. Question எப்படி கொடுத்திருக்காங்கன்னா 1 by x power 4 minus 1 அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ இத நான் எப்படி ரிசால்வ் பண்ணலாம் அப்படினா முதல்ல 1 by இந்த 4 வந்து ஸ்கொயர் ஆஃப் ஸ்கொயர் அப்படினு எழுதலாம். ஏனா 2 2 = 4 இல்லீங்களா? ஏன் இப்படி மாத்துறோனா நமக்கு இந்த ஃபார்முலா ஈஸியா தரும். a square minus b square is equal to a plus b into a minus b. இந்த ஃபார்முலா நமக்கு ரொம்ப ஈஸியா ஞாபகத்துல இருக்கும் because இத அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். a² - b² is equal to a + b அப்புறம் a - b இல்லீங்களா? சோ அந்த ஃபார்மட்டுக்கு நான் இத கொண்டு வந்திருக்கேன். a² - b² சோ இத எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிரலாம்? a + b a - b சோ இத a + b and a - b again x² - 1 1 பவர்ல நான் ஸ்கொயர் இருக்குன்னு கன்சிடர் பண்ணலாம் இல்லையா? சோ எனக்கு மறுபடியும் நான் அந்த டம் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். x² + 1 x plus 1 and x minus 1 split பண்ணிருக்கோம். இனி நம்ம வந்து partial fractionல வந்து solve பண்ணலாம். question எழுதிக்கங்க. ax plus b divided by x square plus 1 plus c divided by x plus 1 and d divided by x minus 1. so first termக்கு square இருக்கனால ax plus b. so இந்த types எல்லாம் நான் previous sumsல explain பண்ணிருப்பேன். description boxல அந்த playlistோட link தரேன். so அதையும் போய் பாருங்க. plus c வந்து x plus 1 and d ஓடது வந்து x minus 1. so நம்ம கான்செப்ட் கிளியரா ஆனா எப்படி நினைப்போ இது a b c அப்படி நினைச்சிரோம். பட் x க்கு ஸ்கொயர் இருக்கு. so ரெண்டு டம் கண்டிப்பா வரணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம cross multiple செய்ய போறோம் இல்லையா? cross multiplication க்கு நான் இங்க question எழுதுறேன். question மட்டும் நான் சின்னதா எழுதுறேன் because answer க்கு வந்து நமக்கு இடம் வேணும். இப்போ first டம் நான் எழுதுறேன் ax plus b எழுதுறேனா என்ன சொல்லிருந்தேன் இந்த டேர்ம் மட்டும் விட்டுருங்க இந்த ரெண்டு டேர்ம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன் பிளஸ் சிக்கும் அதே தான் இந்த டேர்ம் விட்டுருங்க இந்த ரெண்டு டேர்ம் எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன் சேம் மெத்தட் ஃபார் டி. டிக்கு கீழே இருக்க வேல்யூ மட்டும் விட்டுடுங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் இன்னொன்று எக்ஸ் பிளஸ் ஒன் டிவைடட் பைல நமக்கு மூணு டேர்மே வரும். எக்ஸ் பிளஸ் ஒன் இன்னொன்று x minus 1. so இந்த ரெண்டத்தையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். so this whole term is equal to 1 alone. so next step என்ன பண்ணனும்? x ஓட வேல்யூ என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு என்னது டம்னா 0 ஆகும் இல்லீங்களா? so 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணனா 1 minus 1 இந்த ஃபுல் டம் 0 ஆயிடும். c 0 ஆயிடும். d வந்து நமக்கு கிடைக்கும். so 1 is equal to a into 1 plus b. x ஓட வேல்யூ முதல்ல எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆகணும் இல்லையா? அதுக்கப்புறம் தான் நம்ம மைனஸ் அப்படின்ட்டு சால்வ் பண்ண முடியும். சோ முதல்ல நம்ம எழுதிடலாம். பிளஸ் டி இன்டூ ஒன் ஸ்கொயர் இஸ் ஒன் ஒன் பிளஸ் ஒன் அகேன் ஒன் பிளஸ் ஒன். ஸோ இந்த ரெண்டு டேர்ம் என்ன ஆயிடும்? ஜீரோ ஜீரோ ஆயிடும். தேர்ஃபோர் ஒன் இஸ் ஈக்குவல் டு டி இன்டூ டூ இன்டூ டூ. ஸோ டூ டூ சார் என்ன வரும் நமக்கு? ஃபோர். ஒன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் டி. தேர்ஃபோர் டி இஸ் ஈக்குவல் டு ஒன் மல்டிபிளிகேஷன்ல இருக்க ஃபோர் டிவிஷன்ல வந்துடும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்க வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் சப்ஸ்டியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஸோ மைனஸ் ஒன் சப்ஸ்டியூட் பண்ண போனா நம்ம ஈக்குவேஷன்ல பாருங்க இந்த எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் ஒன் இருக்க வேல்யூ ரெண்டுமே ஜீரோ ஆயிடும். சியோட வேல்யூ கிடைச்சிடும். ஸோ சப்ஸ்டியூட் பண்றேன். ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு மைனஸ் ஒன் பிளஸ் பி பதிலாக ஒன் மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் அகேன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் பிளஸ் சி இன்டு ஒன் பிளஸ் ஒன். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்து மைனஸ் ஒன் இன்டு மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் அப்படின்னு ஆயிடும். மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் அகேன் டியோட வேல்யூல மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் அண்ட் மைனஸ் ஒன் பிளஸ் ஒன். இந்த டேர்ம் ஜீரோ அகேன் இந்த டேர்ம் ஜீரோ. எனக்கு சியோட வேல்யூ மட்டும் பேலன்ஸ் இருக்கும். ஸோ சி இன்டு டூ இன்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் டூ. ஸோ ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் சி. தேர்ஃபோர் சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை ஃபோர். ஸோ சியோட வேல்யூ அண்ட் டியோட வேல்யூ ஈஸியாக வந்துருச்சு. இனி பி அண்ட் ஏ இது ரெண்டு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார் தட் நான் முதல்ல என்ன பண்ண போறேன்னா ஏ எக்ஸோட வேல்யூல ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லைங்களா? அப்போ வந்து ஏ வந்து ஜீரோ ஆயிடும். பேலன்ஸ் எல்லாமே இருக்கும். சிடியோட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதனால நமக்கு பி வேல்யூ கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். ஸோ ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணனா நம்மளோட இக்குவேஷன் எப்படிதான் இருக்கும்?
x க்கு பதிலா 0 0 எல்ல x இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டிட் பண்ணலாம் தேர்ஃபோர் 1 இஸ் ஈக்குவல் டு a வேல்யூ 0 ஆயிடும் b இன்டு 1 இன்டு மைனஸ் 1 பிளஸ் c இன்டு பிளஸ் 1 இன்டு மைனஸ் 1 பிளஸ் d இன்டு பிளஸ் 1 இன்டு பிளஸ் 1 தேர்ஃபோர் நம்ம ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா மைனஸ் b மைனஸ் c ஏன்னா மைனஸ் 1 இன்டு 1 மைனஸ் 1 மைனஸ் 1 இன்டு c இஸ் மைனஸ் c 1 1 ஜார் 1 1 பிளஸ் d இஸ் d இப்போ நம்ம c யோட வேல்யூ என்ன மைனஸ் 1/4 அண்ட் டியோட வேல்யூ என்ன 1/4 சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 1/4 அகெயின் பிளஸ் 1/4 1/4 நான் சைடில் செஞ்சிடுறேன் ஏன்னா நெக்ஸ்ட் லைன் ஈஸியாக எழுதிடலாம் 1 பிளஸ் 1 இஸ் 2 2/4 2 ஒன் ஜார் 2 டூ ஜார் ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி மைனஸ் மைனஸ் பி பிளஸ் 1/2 பிளஸ் 1/2 அதர் சைட் போயிடுச்சுன்னா மைனஸ் 1/2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ஸோ 1 மைனஸ் ஹாஃப் இஸ் ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிக்கு மைனஸ் வரக்கூடாது ஸோ நம்பருக்கு மைனஸ் எழுதிடலாம் ஸோ பியோட வேல்யூ என்ன மைனஸ் 1/2 ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட டேர்ம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ மட்டும்தான் இல்லையா ஸோ ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் எடுக்க போகிறேன் ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் எடுக்கணும்னா சைடு எக்ஸ் கியூபே இல்லை அப்போ வந்து 0 இஸ் ஈக்குவல் டு ஏக்கு வந்து எக்ஸ் கியூப் 3 எக்ஸ் வர்றதுன்னு எடுத்துக்கோங்க எக்ஸ் 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 அப்போ ஏ இன்டு எக்ஸ் கியூப் கண்டிப்பாக வரும் பிளஸ் சிக்கு எக்ஸ் கியூப் வருது இந்த வாட்டி டிக்கு எக்ஸ் கியூப் வருது அப்போ சி இன்டு எக்ஸ் கியூப் வரும் அதே மாதிரி டி இன்டு என்ன வருது நமக்கு எக்ஸ் கியூப் வருது இல்லைங்களா ஸோ என்னோட வேல்யூ எப்படி இருக்கும் 0 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்லாம் ரிமூவ் பண்ணிட்டா ஏ பிளஸ் சி பிளஸ் டி எழுதலாமா So comparing the coefficient of x cube, 0 is equal to a plus c plus d. Therefore, 0 is equal to a minus 1/4 plus 1/4. Then to cancel it, a would have value is 0. So, we have 4 value easier confusion. A equal to 0, b is equal to minus 1/2, c is equal to minus 1/4 and d oda value ena 1/4 so id ellathiyum nammoda question la nama eludanum adha dhaan nammoda solution aga irukum so 1 divided by na vandu eppadi eludha porana question e direct ah ezhudiren indha vaati x power 4 minus 1 because I don't have space here so id keela na answer enna nu eludalam ax plus b divided by x square plus 1 plus c divided by x plus 1 plus d divided by x minus 1 இப்போ a b c வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம் a வந்து 0 into x plus b க்கு minus 1/2 divided by x square plus 1 plus c ஓட வேல்யூ வந்து minus 1/4 divided by x plus 1 plus d ஓட வேல்யூ 1/4 divided by x minus 1 so with this என்ன பண்ணலாம் டினாமினேட்டர் எல்லாம் கீழே கொண்டுட்டு வந்துடலாம் இல்லையா ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2 இன்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 மைனஸ் 1/4 இன்டு எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் 1/4 இன்டு எக்ஸ் மைனஸ் 1 ஸோ இந்த சம் எல்லாருக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்தராக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் நீங்கள் சம் நம்பர் அண்ட் சாப்டர் எக்ஸசைஸ் சென்ட் பண்ணிங்கன்னா ஐ கேன் மேக் வீடியோ இன் தட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்